ஹalleluya ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் The Jesus Revival Ministry நிமித்தமாய் உங்களை பார்ப்பதிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஹalleluya கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் கர்த்தர் நம்ம இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் ஆண்டவரே நம்மை கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க நல்லா கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு ஹalleluya சொல்லுவோமா ஹalleluya ஹalleluya கர்த்தர் பெரியவர் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் இந்த ஓய்வு நாளிலே கூட நாம் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம் ஆமென் நல்லா சொல்லுங்க ஹalleluya கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஓ சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடும் இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள் எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி நீ தீங்கை காண மாட்டாய் கடந்த வருஷத்துல நீங்க தீங்கை எதிர்பார்த்திருக்கலாம் எத்தனோ விதமான காரியங்களை நீங்க சந்தித்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்றார் இனி நீ தீங்கை காண மாட்டாய் ஹalleluya ஹalleluya உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் நம்மை ரட்சிப்பார் உன் பேரில் அவர் சந்தோஷமாய் இருப்பார் ஹalleluya தம்முடைய அன்பின் நிமித்தமாய் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் ஹalleluya அந்த தேவனை நாம் ஆராதித்து துதிக்க போகிறோம் இதுவரையிலும் நம்ம தீங்க எதிர்பார்த்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் சொல்ற இந்த புதிய மாதத்துல இந்த முதல் ஆராதனையில நாம் இனி தீங்கை காண மாட்டோம் ஏன் என்று சொன்னா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை அந்த கிருபையை சொல்லி நம் தேவனை ஆராதிக்கலாமா நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையே என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கலாம் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே எஸ் காலையில எழுவதும் உம்மை நோக்கி பார்ப்பதும் எம்முடைய கிருபை ஆண்டவரே அந்த கிருபை நீர் கொடுத்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீரே எஸ் அந்த கிருபை சொல்லி தாழ்வின் ஆராதிக்கலாமா காலையில் எழுவதும் கத்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே காலையில் எழுவதும் கத்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே போக்கிலும் வரத்திலும் தொலை தூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும் பயணத்திலும் பாதம் தள்ளினிலே கிடராமல் காப்பதும் கிருபையே பாதம் தள்ளினிலே கிடராமல் காப்பதும் கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே
மரணத்தின் மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே எஸ் அக்கினி நடுவில் என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக வந்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எப்படி தூதராய் பாதுகாத்திரோ இன்றும் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே அக்கினி நடுவினிலே என்னை எதிர்த்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே ஆழிய நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் ஆழிய நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே ஓ எஸ் ஆண்டவரே கிருபையே தேவ கிருபையே ஆ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே எஸ் ஆண்டவரே உயர்த்தி கண்ணீர் கவலைகளிலும் கஷ்ட நஷ்டங்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் இறங்கி வந்து எங்களை பாதுகாக்கிறீரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோமாப்பா என்று சொல்லி ஆண்டவரே உயர்த்தி கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலகி காப்பதும் கிருபையே கண்ணீர் கவலைகளிலோ கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலகி காப்பதும் கிருபையே ஆட்சி தேச்சியே அரவணை திடுமே ஆட்சி தேச்சியே அரவணை திடுமே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆ கிருபையே அந்த கிருபையை சொல்லி அப்பா உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை ராஜா உம்முடைய கிருபையினால இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ராஜாவியானவரே ஆ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே ஹல்லேலூயா கர்த்தர் பெரியவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட நான்காவது ஆளாய் உலாவின நம் ஆண்டவராகிய தேவன் இன்று நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில கூட ஆண்டவர் தூதனாக ஒரு நண்பனாக நம்மை ஆட்சி தேய்ச்சி நம்மை அரவணைக்கிறார் ஹல்லேலூயா ஒரு கன்னட பாடல் ஆஸ்ரயவு நீனே இசையா நன் ஆதார கூட நீனே இசையா நின்ந்த ஆகாத காரை லோக்கதலி ஒன்று இல்லா தேவரே நின்ந்த எல்லா சாத்தியா என்று சொல்லி அத்தனு ஆராதிசி மகிமைப்படி சொன்னா எஸ் ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஆஸ்ரயவோ நீனே இசையா
நன்னாதாரவு நீரே செய்யா ஆஷயவு நீரே செய்யா நன்னாதாரவு நீரே செய்யா ஆராதனே
ஆசயவு நீரே செய்யா எல்லாரும் கூட ஆத்துன நாமவன்னு ஆசயவு நீரே செய்யா நல்ல ஆதாரவு நீரே செய்யா ஆராதனே ஆராதனே எஸ் ஆண்டவரே தேவாலமே நாளங்க நின்றப்பு ஒவ்வொரு வரைக்கும் நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆராதனைக்கு தகுதியானே தேவனீர் ஒருவரே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திர நீர் ஒருவரே சுவாமி ஆண்டவரே ஆராதனே 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 என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினை குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து சொல்லுங்க அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார் பலியானி சிலுவையிலே ஓ ஆமாண்டவரே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினை குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறப்பு முன்னா உமக்கேந்து வாழ்ந்திட உமக்கேந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுத்திடே அப்பா நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே உமக்கேந்து வாழ்ந்திட ஆராதனை உமக்கே கரங்களை முடி நல்ல கரங்களை தட்டி தேவ மகிமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கேன் அன்பு மகளே ஆண்டவரை ஆராதி ஓசியன் குமாரன் என் தேவன் உன்னை பார்த்து தான் சொல்கிறார் நீர் அவரை துதி ஆராதனை ஆராதனை நமக்குள்ள இருக்கிற பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே கத்தர் மாற்றுகிறாரே எல்லா துயர மறந்திருப்பே ஆராதனை நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தினால ஆராதனை நீ மலதர வசதர வலங்கரபா அப்பா பரிமள மதுரலலசே உங்களுக்கு தான் இறங்கட்டும் அப்பா ஆண்டவரே அப்பா அப்பா உங்களுக்கு தான் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் சொல்லுங்க அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பெலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 சொல்லுங்க
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
அன்பின் வாழ்த்துதல். இந்த மாதம் முதல் வாரத்தில் ஆண்டவரை துதித்து நாம் ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிற்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை நாம் ஆராதிக்கிறது ஒரு வாய்ப்பு, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. எத்தனையோ கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தேவனை ஆராதிக்க முடியாமல் போய்கொண்டு இருக்கிறார்கள். வேத வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னை விட்டு தூரம் போனால் நான் உன்னை விட்டு விலகிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஒரு மனுஷன் இடத்துல இருந்து ஆண்டவர் விலகி போயிட்டார்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இந்த பூமியில வாழ்றதே வேஸ்ட். அதை அறிந்த சங்கீதக்கார தாவீது அழகாய் சொல்றார், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு மட்டும் என்னை தள்ளாமல் இரும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆராதித்து துதித்தீர்கள். கடந்த மாதம் முழுவதுமாய் கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த மாதமும் நமக்கு கிருபை செய்வாரு. தேவனை ஆராதித்து துதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் உடைய குடும்பங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கடந்த மாதத்துல நம்ம ஒரு புது ஊழியத்தை தொடங்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அது யூடியூப் சேனல்ல JRM கம்ஃபர்ட் டிவி வழியாக இன்றைய பலன் தினந்தோறும் ஒரு வார்த்தை ஏறக்குறைய 4 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம் இருக்கும். ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை பார்த்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், அநேக சாட்சிகள், அநேக வாய்ஸ் ரெக்கார்டு அவர்களை அனுப்பி எங்களை இன்னுமாய் கூட அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கவோ இன்னும் பிரயாசப்படவோ தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கார். தொடர்ந்து பாருங்க, மற்றவங்களுக்கும் பகிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு தேவ செய்தியை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இத்தனை ஆண்டுகளாய், இத்தனை நாட்களாய் பேசாத ஒரு வார்த்தை பேச எனக்கு தேவன் சில நேரங்களிலே அதற்கான நேரத்தை எங்களுக்கு கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் கூட 1-2-3 தடவை எங்களோடு கூட இடைப்பற்று இதை குறித்து பேச எங்கள் ஆவியில பரிசுத்த ஆவியானவர் உணர்த்திருக்கிறார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தில் சம்பவித்து கொண்டு இருக்கிற காரியங்கள், இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களும், உலகம் போய்கொண்டு இருக்கிற காரியத்திலும், இன்றைக்கு நடக்கிற எல்லா நடைமுறைகளும் பார்த்தால் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா அங்கு அடையாளங்கள் அப்படியே இருக்கிறது. அப்போ அர்த்தம் என்னன்னா, ராஜா அதிசீக்கிரத்தில் வரப்போறார். கிங் கமிங் சூன். ராஜா அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த வார்த்தையை நாங்கள் ஏறக்குறைய 5 எபிசோடு பேசணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வருகை மற்றும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் பேசும்படியாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை இன்றைய தினத்தின் ஆராதனையின் தேவ செய்தி. இந்த வார்த்தைக்கு நீங்கள் மிக முக்கியமாய் கூட வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடுவார்கள். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா வெளிப்படுத்தல சொல்றாரு, ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் கேட்க கடுவார்கள். இன்றைக்கு கேட்டு கேளாதை போல இருக்கிறவர் இருக்கிறீங்களா? இல்ல கேட்டும் அதன்படி நம்ம நடந்தா எப்படி இப்ப நம்மளுடைய சந்தோஷங்கள் இடரலாயிடும் சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ராஜா அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆமென். நீ ஆயத்தப்படு, உங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. ஆமென். சரி, இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாளை சந்திக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இன்றைக்கு எத்தனை நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தை பேச போகிறோம் என்பதை நிச்சயமாக எங்களுக்கு தெரியல. ஆவியான ஒருவர் அறிந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஆராதனைகளை அசட்டையாக நினைக்காதீங்க, அசட்டையாக பார்க்காதீங்க. கர்த்தருடைய கண்கள் எங்கும்
உலாவிக்கொண்டிருக்கு. நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், வெளிப்படுத்தினல் 22:20 வாசிக்கலாம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் ஏவினபடியாய், எங்கள் உள்ளத்தில் பேசினபடியாய், எங்கள் தரிசனத்தில் இடைப்பட்டபடியாய் தகப்பனே உம்முடைய வருகை குறித்து நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவர் தாமே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறைத்து கொள்ளும். பேசுகிற அடியனையும் அடியனுடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் உம்முடைய கல்வாரி இரத்தத்தில் மறைத்து கொள்ளும். நீர் வெளிப்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்திட்ட தேவன் எங்களுக்கு கிருபையும் பலனும் தந்து நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேக கிருபையான வார்த்தைகளை நாம் பேசி கொண்டு இருந்தோம், அநேக தலைப்புகள் பார்த்தோம், அநேக வார்த்தையினாலே அநேகர் தொடப்பட்டீர்கள். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தினார், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தார், தேற்றுகிற நேரத்தில் தேற்றினார், அரவணிக்கிற நேரங்களிலே அரவணித்தார், தாங்குகிற நேரங்களிலே அவர் தாங்கினார். ஏதோ நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு சகல விதத்திலும் உங்களை தப்பிக்க ஆண்டவர் செய்த எல்லா கிருபைகளுக்காக தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நீங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ராஜா அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். தேவனும் வரப்போகிற எல்லா அடையாளங்களும் புதிய ஏற்பாட்டில் இருந்து பழைய ஏற்பாட்டு வரைக்கும் பல தேவ மனிதர்களும் ஊழியக்காரர்களும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அநேக ஊழியக்கார் சொல்லுகிறது வேண்டாம், வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்தின் வார்த்தை என்ன, வேதத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன என்பதை உங்களுக்கு சில இன்ட்ரோடக்ஷன்ஸ் இந்த வாரம் சில இன்ட்ரோடக்ஷன்ஸ்களை கொடுத்து சில வசனங்களை காண்பித்து நான் ஜெபிக்கிறேன். இன்னும் ஆழமாய் கிறிஸ்துவின் வருகையின் அடையாளத்தோடு கூட வேத அடையாளத்தோடு கூட உங்களோடு கூட இடைப்பட தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். 5 எபிசோட் உங்களோடு கூட நாங்கள் பேச போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை விட்டுவிடாதபடிக்கு கேட்கிற யாவரும் தேவனுக்கு பயந்து பயபக்தியோடு கூட நீங்க கேட்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பழைய ஏற்பாட்டில் 39 அதிகாரம் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் 26 அதிகாரம் இருக்கு. இந்த 39 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 920 அதிகார பகுதிகள் 920 பகுதிகளில 1845 தடவை பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, 920 பகுதியாய் நாம் வேதத்தை பிரித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 1845 தடவை இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அடையாளமாய் பேசப்பட்டு இருக்கு. புதிய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் 260 பகுதிகளாய் பிரித்தோம்னா 318 தடவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லுகிறது. அது ஏங்க, பவுல் நிருபங்கள், 14 நிருபங்கள் பவுல் எழுதியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 14 நிருபங்களில 50 தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லுகிறது. ஒரு நல்ல பைபிள் ஸ்காலர் சொல்றாரு, மத்திய சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா 25 வசனத்துக்கு ஒரு தடவை, நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், 25 வசனத்துக்கு ஒரு முறையாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அப்போ வேதம் சொல்லுகிற எல்லா அடையாளங்களும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற காரியங்கள்,
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள், வேதத்தில் பேசப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தின் அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நாம் நல்லா தியானித்து நாம் பார்க்கணும். சரி, சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து நான் ஜெபிக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? கொலோசியர் 1:16 நாம் வாசிக்கலாம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளாகும் ஆகிய காணப்படுவரைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவருக்குண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்க இந்த கொலோசியர் 1:16 மூன்றாய் நான் சில வசனத்தை பிரித்து காண்பிக்கிறேன். நீங்க வெளிப்படுத்தினால் பார்த்தீங்க, 22:20 சொல்லுகிறது, கர்த்தராகிய ராஜாவே, கர்த்தராகிய இயேசுவே, கர்த்தராகிய தேவனே, நீர் வாரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பூமியில நடக்கிற அடையாளங்கள், இந்த பூமியிலும் இந்த தேசத்திலும் இருக்கக்கூடிய பஞ்ச காலங்கள், இந்த தேசத்தில் இருக்கிற கொள்ள நோய்கள், ஒன்று போனால் ஒன்று மரணங்கள் வீதியில, மரணங்கள் தெருக்களிலே, மரணங்களை பொதிக்கக்கூடிய பயந்து நடங்கி ஒதுங்கி இருந்த எத்தனை மனிதர்களை நம்ம டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் பார்த்து கொண்டு இருந்தோம். நீங்க நல்லா சிற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக வசனங்களும் அநேக காரியங்களும் வேதத்தில் உண்டு. பவுல் நிருபங்களிலே 14:50 சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்றைக்கும் பேசப்படுகிற, இன்றைக்கும் நடக்கிற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறபடியால் நாம் பிரசங்கிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாரு. இந்த கொலோசியர் 1:16 பிரிக்கிறேன். முதலாவது அவருக்குள், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், முதலாவது அவருக்குள், ரெண்டாவது அவரை கொண்டு, மூன்றாவது அவருக்கென்று. பாருங்க, மூன்றாய் நீங்க நல்லா புரிந்து கொள்ளும்படியான, அழகாய் விவரித்து, கொஞ்சம் தாமதமானாலும், ஒருவேளை இந்த வார்த்தை இந்த செய்தி வருகிற வாரம் தொடர்ந்தாலும் நீங்க நல்லா புரிந்து கொள்ளும்படி நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். முதலாவது அவருக்குள் அப்படி என்று சொன்னா, அவருக்குள் என்றுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக முதலாவது வருகையை சற்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்று எழுதப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை மீகா புஸ்தகம் 5:2 இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? மீகா புஸ்தகம் 5:2 அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? எப்ரதா என்னப்பட்ட பெத்லகேமே, வாசிங்க, எப்ரதா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளும் சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதலும் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீகாவின் சுவிசேஷம் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே தெளிவாய் சொல்லப்படுகிறார், அவர் பெத்லகேமிலிருந்து புறப்படுகிறவர் அப்படின்னு சொல்லப்படுகிறார். அப்படின்னா யோவான் 3:16 சொல்லுகிறது, ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்து இந்த பூமியை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஏன் அவருக்குள் அப்படின்னு சொன்னா, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவர்தான் ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கினார். அப்ப அவர் சிருஷ்டிக்கப்பட்டதுனா அது அவருக்குள்ளானது. பாருங்க, அவர் தான் உருவாக்கினார், மரங்களை உருவாக்கினார், மிருக ஜீவன்களை உருவாக்கினார், நட்சத்திரங்களை உருவாக்கினார், சூரியன் சந்திரனை உருவாக்கினார், ஆகாயத்து பறவைகளை உருவாக்கினார். சகலமும் அவருக்குள் உருவாக்கப்பட்டது, அவருக்குள் உருவாக்கப்பட்டது. இப்போ அவருக்குள் உருவாக்கப்பட்டதை, அவர் செய்ததை,
நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் செய்ததை, அவர் உண்டாக்கினதை, அவர் படைத்தது ஒரு தவறு செய்ததுனால அவர் என்ன செய்தாரு, நான் உண்டாக்கின படைப்பு நிமித்தமாய் செய்யப்பட்ட இந்த தவறு நிமித்தமாய் நான் என்ன பண்றேன், நானே இந்த பூமிக்கு போகிறேன். அப்ப அவருக்குள் உண்டாக்கப்பட்டது முதலாவது இந்த உலகம், இந்த மனுஷன் எல்லாமே எதுக்கு உண்டாக்கப்பட்டதா, அவருக்குள் உண்டாக்கப்பட்டது. அவருடைய பிளான், அவருடைய திட்டம், அவருடைய அவர் செய்ய நினைத்தது எல்லாமே வந்து அவருக்குள் உண்டாக்கப்பட்டது. இப்போ உண்டாக்கப்பட்டது இந்த ஏதோமில இருந்து இங்க பூமியில தள்ளப்பட்டதுனால அவருக்குள் உண்டாக்கப்பட்டதை அவரே சரி செய்யும்படியாக இந்த பூமிக்கு முதலாவது வந்தார். அல்லேலூயா. அவருக்குள் உண்டானதை, அவர் செய்ததை சரி செய்யணும்னா அவர் தான் வரணும். நீங்க அவர் வரலனா சரி செய்ய முடியாது. காரணம், அவருக்குள் உண்டாக்கப்பட்டது. இப்ப அவருக்குள் உண்டாக்கப்பட்டதை அவரே சரி செய்ய இந்த பூமிக்கு, யூதாவிலும் உன்னதத்தில் இருக்கிற எல்லா எருசலேமும் காணும்படி இந்த பூமிக்கு பெத்லகேமில் அவர் பிறந்தார். எப்படி வந்தார்? முதலாவது அவர் குழந்தையாய் வந்தார். அவர் குழந்தையின் ரூபமாய் வந்தார். அவர் குழந்தையாய் வந்து 30 ஆண்டு இயேசுவாய் வாழ்ந்து 3.5 ஆண்டு கிறிஸ்துவாய் இந்த பூமிக்கு வெளிப்படுத்தி, அது மற்றும் இல்லாமல் அவர் மரித்து உயிரோடு கூட எழும்பி 50 நாட்கள் இதோ தன்னுடைய கூட இருந்த சீஷர்களுக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து, இப்போ அப்போஸ்தலர் 1:11 நாம் வாசிக்கலாம். எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் அவர் வருவார் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ 50 நாட்கள் முடிஞ்சது, இந்த பூமிக்கு வந்தார். முன்னால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், ஏசாயால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், மீகால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், சங்கீதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், எல்லா தீர்க்க தரிசனங்களையும் இங்க நிறைவேற்ற அவர் வர்றார்னா, அப்ப முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தின் அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கு அடையாளம் முதலாவது வருகை. இப்பொழுது இந்த பூமியில நடக்கிற அடியாலும் வரப்போகிறார் ராஜா, இரண்டாம் அடியாலும். அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவின் வருகை தெரியாதவன் கப்பல்ல நடு கடல்ல மாட்டி வழி தெரியாத தவிக்கிறவனுக்கு அர்த்தமா இருக்கு. ஆண்டவராகிய இயேசு உடைய வருகையை குறித்து ஒரு பயம் இல்லாமல், ஒரு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிற தேவ பிள்ளையே, மனம் திரும்பி, பரலோக ராஜ்யம் மிக சமீபம் என்றார். அவர் எப்படி சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு? என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 14:1, 2 வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன், நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். கர்த்தர் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த பூமியில வாழும் போது இந்த பூமியில இருக்கிற மனுஷர்களை பார்த்து சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஸ்தலம் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேனே,
ஸ்தலம் இல்லனே சொல்லிருப்பனே ஸ்தானம் பண்ணாதவன் என்னிடத்தில் பங்கு இல்லைன்னு இயேசு சொன்னாரே அல்லேலூயா பாருங்க ஆண்டவர் சொல்றாரு அப்போ 3.5 ஆண்டு பல தடவை அவர் சொல்லி இருக்கிறாரு அந்த ஜனங்களுக்கு புரியல அந்த சீஷர்களுக்கு புரியல திரும்பி சொல்றாரு நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் கலங்குற வீடு வாங்கல கலங்குற கார் வாங்கல கலங்குற பொருள் வாங்கல கலங்குற எதை குறித்து நீ கலங்குகிறாய் இன்னைக்கு வீடு கட்ட பிரயாசப்படுகிற குடும்பத்தை கட்ட பிரயாசப்படுகிற வேதம் என்ன சொல்கிறது பிலிப்பியர் 3 அதிகாரம் 20 வசனம் 21 வசனத்தை அப்படியே நாம் வாசிக்கலாம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே அற்பமான சரீரம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற பயம் இல்லாத போகிறதுக்கு காரணம் என்ன அற்பமான சரீரம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா 3 காரியத்துல 1 எது தெரியுமா மாம்சத்தை ஜெயிச்சிட்டா உலகத்தை நீங்க ஜெயிச்சிடலாம் உங்க சரீரத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க சரீரத்தின் ஸ்கின்னை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாம் அற்பமான இச்சை அற்பமான பாவம் அற்பமான காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கறதுனால மகிமை இழந்து போகிறோம் அற்பமாய் இருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்காக ஒரே பேரான குமாரன் பூமிக்கு வந்து மகிமையாய் நம்மை மாற்றினாரே மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார் என்று சங்கீதம் 24 சொல்லுகிறது அந்த மகிமையின் ராஜா உங்கள் உள்ளத்துல உங்கள் இருதயத்துல உங்கள் வீடுகளில உங்கள் ஊழியங்களில உங்கள் சபைகளில அவர் உட்பிரவேசிக்கிறார் அவர் உட்பிரவேசிக்கிறார் மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார் ஏசாயா 4 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது மகிமையின் காவல் நமக்கு தேவை என்று சொல்லப்படுகிறது மகிமையில காவல் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய குடியிருப்போ இந்த பூமியில இல்ல பரலோகத்துல நம்ம கூடார வாசி மோசே அங்கங்க டென்ட் போட்டாரு ஆபிரகாம் அங்கங்க டென்ட் போட்டாங்க டென்ட் போட்டு ஒரு பட்டணத்துல போய் அங்க கூடாரத்தை அமைச்சு அங்க வாழ்ந்து அங்க இருந்து திருப்பி கூடாரத்தை பிரிச்சு திருப்பி கொஞ்ச தூரம் நடந்து இன்னொரு கூடார போட்டாங்க அந்த கொஞ்ச தூரம் நடக்கிற வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இந்த கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்கே நம்ம இவ்வளோ காரியத்தை இவ்வளோ பாவத்தை இவ்வளோ இச்சையை இவ்வளோ உலகத்தை நேசிக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த கூடாரம் இந்த உலகம் என்ற கூடாரம் இந்த பூமி என்ற கூடாரம் அது நமக்கு நிரந்தரமானது அல்ல நிரந்தரமானது இல்லாததை குறித்து நீ ஏன் கலங்குகிறாய் அதான் ஆண்டவர் சொன்ன நீ ஏன் கலங்குகிற உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக ஏன் கலங்குகிற ஏன் கலங்குற எதை குறித்து கலங்குற உன் இருதயம் ஏன் அழுது எதை குறித்து உன் மன துக்கிக்கிறது எந்த துக்கம் இருந்தாலும் எந்த துயரம் இருந்தாலும் இன்றைக்கு நசராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது விலகிட்டு மகிமின் ராஜா உங்களுக்குள் பிரவேசிக்கிறார் கிங் ஆஃப் கமிங் சூன் இயேசு வரப்போகிறார் அல்லேலூயா நீங்க யோசிங்க ஏன் கலங்குகிற அதுதான் சொன்னார் உன் இருதயம் கலங்காமல் இருப்பதாக நான் போய் உனக்கு ஒரு சலத்தை ஆயத்து பண்ணி நான் திரும்பி இந்த பூமிக்கு வந்து உன்னை திரும்ப நான் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் ஏன் எதுக்கு ஏன்னா அவருக்குள் உண்டாக்கப்பட்டதை அவரே சரி செய்யணும்னா அவருக்கென்று உண்டாக்கப்பட்ட உங்களை அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் சரி செய்யணும்னா எந்த மனுஷனாலையும் முடியாது காரணம் எந்த மனுஷனும் நம்மை உருவாக்கவில்லை ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கினார் ஹல்லேலூயா நம்மளை உருவாக்கினவர் தானே நம்மளை சரி செய்ய முடியும்
அதுதான் கொலோசியர் 1:16 ல சொல்றார் அவருக்குள் அப்படின்றார். அப்புறமா ரெண்டாவது சொல்றாரு அவரை கொண்டு. யாரை கொண்டு? இன்னைக்கு யாரை கொண்டு ரட்சிப்பு, யாரை கொண்டு விடுதலை, யாரை கொண்டு சுகம்? யோசிச்சு பாருங்களேன், அவர் செய்ததை அவர் சரி செய்ய இந்த பூமிக்கு வந்தார். இப்ப சரி செய்து அவரை கொண்டுதான் நம்மளை வந்து என்ன பண்ண போறாரு, நடத்த போறாரு. அது எப்படி நடத்த போறாரு? இந்த பூமிக்கு பேரான குமாரனாய் வந்தார். வந்து இந்த பூமி உங்களுக்குரியது அல்ல, நீங்கள் கூடார வாசி, உங்களுடைய வீடோ பரலோக ராஜ்யம் என்ற பிரசங்கம் பண்ணினாரு. அப்போ பிரசங்கம் பண்ணினவர் தான் நமக்கு வழிகாட்டணும். இப்ப நமக்கு வழிகாட்டத்தான் அவரை கொண்டு இப்ப நம்மளை அந்த வழியில நடத்துறாரு. ஆமென். அதே தான் சொன்னாரு, பரிசுத்த சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது சகல விதமான சத்தியத்தில் அவர் உங்களை நடத்துவாரு. எப்படி நடத்துறாரா? சகல விதமான சத்தியம். அப்ப அவர் நடத்தணும்னா நீங்க இடம் கொடுக்கணும். ஏன்னா அவருக்குள்ளானதை அவர் சரி செஞ்சிட்டார், அவர் வேலையை முடிச்சிட்டார், அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது அவர் சரி செய்தாரு. இப்ப அவரை கொண்டுதான் என்ன செய்ய போறாரு, உங்களை நடத்த போறாரு. அது மாத்திரமில்ல, இன்னொன்னு சொல்றாரு, அவருக்கென்றும். அப்படின்னா என்ன? அவருக்கென்றும்னா என்ன? அல்லேலூயா. அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருடைய வருகைக்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள அவருக்கென்றும் நீங்க ஆயத்தமாகுங்க. அல்லேலூயா. ஒரு புள்ள அப்பா கிட்ட வீடு கட்டிச்சு, டாடி எங்களுக்கு ஒரு வீடு கட்டி தாங்க அப்படின்னு. அப்போ டாடி சொன்னாராம், நமக்கே இடம் இருக்கு, பணம் நான் கொடுக்குறேன், இடம் இருக்கு, பணம் நான் கொடுக்குறேன், நீ எப்படி செய்யணுன்றத மட்டும் நீ சொல்லு, அப்படி நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். அல்லேலூயா. பாருங்க, பிள்ளையோடைய விருப்பத்தை நிறைவேற்றுற ஒரு தகப்பன். இடமும் அவரது தான், விளக்கரமும் அவரு தான், பூமியும் அவரது தான், ரத்தமும் அவர் தான் சிந்தினாரு. இப்போ உன்னை ஒன்னே ஒன்று கேட்குறாரு, பிளான் மாத்திரம் என்கிட்ட கொடு, நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி தரேன். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் விஷன் என்ன? அவருடைய வருகைக்கு ஆயத்தமா? உன் விஷன் ஆயத்தமாக இருக்கா? உன் எண்ணம் ஆயத்தமாக இருக்கா? உன் பிளான் ஆயத்தமாக இருக்கா? உன் திட்டம் ஆயத்தமாக இருக்கா? மகிமையின் ராஜா வரப்போறாரு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்திய 24 அதிகாரத்தில் 32-33 சொல்லுகிறது, வசந்த காலம் வரும், பூமியா அழுது புலம்பும், சூரியன் இருளாய் மாறும், பிணங்கள் வீதியில விழும், கழுகுகள் அதை கொற்றி தின்னும், ஆனால் உங்களுக்கோ வசந்த காலம் வரும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒன்னு அவருக்குள், இன்னொன்னு அவருக்கென்று, அவரை கொண்டு, மூன்றாவது அவருக்கென்று, அவருக்காக நீங்க ஆயத்தப்படணும். நீங்க யாருக்காக ஆயத்தப்படுறீங்க? யோசிச்சு பாருங்களேன், எதை எதுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எதை ஆயத்தம் பண்ண இன்னைக்கு நீங்க ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க நல்லா யோசிக்கணுங்க. அவருக்குள் ஒரு வாழ்க்கை அவர் செய்து முடித்தார். அவரை கொண்டு, அவரை கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த பூமியில நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கென்று ஒரு வாழ்க்கை. இத்தனை நாள் நீங்கள் யாருக்காக வாழ்ந்தீங்க? எதுக்காக வாழ்ந்துட்டு இருந்தீங்க? நிறைய பேரை கேட்டிங்கன்னா, என் பிள்ளைக்காக தான் நான் வாழ்கிறேங்க ஐயா. ஏன்னா என்னையா நீங்கள் கஷ்டப்படுறீங்க? ஆமாம், என் பிள்ளைக்காக கஷ்டப்படுறேன், என் குடும்பத்துக்காக ஓடுறேன், என்னுடைய வீடை கட்ட நான் பிரயாசப்படுறேன், ஒரு இடம் வாங்க பிரயாசப்படுறேன், ஒரு வண்டி வாங்க பிரயாசப்படுறேன், இதையே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்காக பிடித்த ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அவர் வருகையில் நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் தான். அந்த கலிலேயா ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, கலிலேயா ஜனங்களே நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் கலங்குகிறாங்க? இயேசு இல்லை, இயேசு போயிட்டாரு. ஆண்டவர் அதை என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த பூமி கொஞ்ச நாள் தான், என்கிட்ட இருக்க ஸ்தலம், என்கிட்ட ஸ்தலம் இல்லைனா, வாசல் இல்லைனா, வழி இல்லைனா, நான் இந்த பூமியில வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். அப்ப நான் சொல்றேன்னா நீ ஏன் அழுற? நீ பார்த்து கொண்டு இருக்கிற, பாரு, பார்த்து அழுது கொண்டு இருக்கிற
உங்களிடத்தில் எழுந்து கொண்டு போன இயேசு கிறிஸ்துவானவர் திரும்பும் உங்களிடத்திலே வருவார். அவர் உங்களிடத்தில் வருவார். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் வருகிறார். அல்லேலூயா. எப்படி வர்றாரு? அவர் குழந்தையை போல வரமாட்டாரு, ராஜாதி ராஜாவாய். அல்லேலூயா. முதலாவதுதான் பெத்லகேம்ல முதல் வருகை குழந்தையா வந்தாரு, இரண்டாவது வருகை ராஜாவாய் வர போறாரு. அப்ப அவருக்கென்று நீங்க ஆயத்தம் ஆகணும், அவருக்கென்று அவர் வருகைக்கு ஆயத்தம். இன்னைக்கு நடக்கிற பாருங்க, இன்னொரு வைரஸ் அதி சீக்கிரத்துல குழந்தைங்களை பிடித்துக்கிறதாம். குழந்தைங்க இன்னைக்கு நிறைய பேர் தொடப்பட்டிருக்காங்க, இன்னைக்கு வைரஸ்க்கு பயப்படுறாங்க. கொரோனா மூன்றாவது அலை, இன்னைக்கு தேசத்துல பஞ்சம், ஈராக்குக்கும் இஸ்ரேலுக்கு சண்டை, எத்தனை போராட்டங்கள், எத்தனை யுத்தங்கள். நாடுக்கு நாடு சமாதானத்தை பேசிக்கொள்ளக்கூடிய கூட நேரம் இல்ல, நேரம் இல்ல. நீங்க நினைக்கிறீங்க மாஸ்க் போட்டுட்டு வெளியே போறோம்னு, ஒரு காலம் வரப்போகுது மாஸ்க் போட்டு வீட்டிலேயே இருக்கக்கூடிய காலம். மனைவியிடத்துல பேச முடியாம, தாய் தகப்பனிடத்துல பேச முடியாம, பிள்ளைகளிடத்துல பேச முடியாம ஒரு காலம் வரப்போகுது. இன்றைக்கு பாருங்க ஆன்லைன்ல ஆராதிக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறாங்க, எப்படி தேவனுக்கு பயமா இருக்காங்களா, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ஆராதனையில முழு மனதோடு முழு சிந்தையோடு கூட வீட்டுல ஆன்லைன்ல நீங்க ஆராதிக்கிறீங்களா? யோசிச்சு பார். நீ உங்களை அவருக்கென்று ஆயத்தப்படு, அவருக்கென்று ஆயத்தப்படு. ஒரு குடும்பத்துக்காக ஆயத்தப்படுற, திருமணத்துக்காக ஆயத்தப்படுற, படிப்புக்காக ஆயத்தப்படுற, வேலைக்காக ஆயத்தப்படுற, பிசினஸ்க்காக ஆயத்தப்படுற. ஆனா வேதம் சொல்லுறது அவருக்குள்ளது அவர் சரி செய்தார், அவரை கொண்டு அவர் நடத்தினார். ஆனா அவருக்கென்று யோசித்து பாரு, அவருக்கென்று எப்படி நீ நிக்க போற, அவருக்கென்று எப்படி நீ அர்ப்பணிக்க போற, எந்த டெடிகேஷன் நீ செய்ய போற அவருக்கென்று. உலகத்தில் எத்தனையோ பேரு தன்னுடைய கடவுளுக்காக அவ்வளோ டெடிகேட் பண்ணுறாங்க. நம்ம ஆண்டவர் ஒன்று சொல்லுங்க, பரிசுத்தமாய் வாழ், பரிசுத்தமாய் வாழ், பரிசுத்த சிந்தையில் வாழ், பரிசுத்த எண்ணத்தில் நட, பரிசுத்த கண்களில் இரு, பரிசுத்த செவியில் இரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆதாம் செய்த தவறு, சரியா கேட்கல, ஆண்டவர் சொன்னதை சரியாய் கேட்கல, எல்லா விதத்தையும் நீ சுதந்திரித்துக் கொள், இதை மட்டும் புசியாதே, கேட்கல, சரியா பார்க்கல. ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவர் உருவாக்கின உருவாக்குதல், தமக்கென்று உண்டாக்கி வைத்ததை கண்கள் சரியா காணானதுனால பழத்து மேல போச்சு, இச்சை மேல போச்சு, பாவத்து மேல போச்சு, உலகத்தின் மேல போச்சு, உலக சிற்றின்பத்தின் மேல போச்சு, பொருளாதாரத்து மேல போச்சு, வீடு கட்டுறதுல போச்சு, இடம் வாங்குறதுல போச்சு, தவிர அவர் படைத்த படைப்பு மேல போல. எல்லாம் பேசுறோம், அன்னைக்கு தந்திரமாய் பிசாசானவன் வஞ்சித்தானே, அப்ப பேசுறது ஆண்டவர் இதை தொடக்கூடாது, அவருடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்ப்பேன் சொல்றது, அப்போ வாயில்ல. இந்த மூன்று குரங்குகளை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க, கண்ணு மூடி இருக்கிறதும் காதை மூடி இருக்கிறதும் வாயை மூடி, அது கரெக்டு தான். கரெக்டா கேட்காததுனால, கரெக்டா பார்க்காததுனால, கரெக்டான சமயத்துல பேசாததுனால அவருக்குள் அவர் செய்ததை அவர் இந்த பூமியில வந்து நிறைவேற்றினார். அவரை கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, இன்றைக்கு அப்போஸ்தலர் பவுலை எழுப்பினார், பேதுருவை எழுப்பினார், யோவானை எழுப்பினார், அநேக ஊழியர்களை எழுப்பினார், அநேக மிஷனரிகளை எழுப்பினார், அநேக சபைகளை எழுப்பினார். அவர் செய்யறத செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா அவருக்கென்று ஒரு வாழ்க்கை நீ வாழ்றியா? நீ வாழ அர்ப்பணிக்கிறியா? நீங்க வாழ விட்டு கொடுக்கிறீங்களா? இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரா, ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரி, பிஸி 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 பிஸி, ஆண்டவராக இயேசுவின் வருகை சமீபம், கிங் கமிங் சூன். இன்னும் ஓடுற ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஓடுற, குடும்பம் ஓடுற, ரிலேஷன்ஷிப் ஓடுற, சகோதரி ஓடுற, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவருக்கு என்ன சொல்லுவாரு, யோசிச்சீங்களா? இன்னைக்கு மனுஷனை திருப்திப்படுத்த ஓடிட்டு இருக்கிறோம், மனுஷனை சந்தோஷப்படுத்த ஓடுகிறோம், மனுஷனை பிரியப்படுத்த இந்த பூமிக்கு இயேசு வரவில்லை.
அவர் உனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்துக்கு உங்களை கொண்டு போக அவர் இந்த பூமிக்கு வந்தார். நீங்க ஆயத்தமா இருந்தா தானே, ஆயத்தமா இருந்தா தானே இன்னும் பிஸி 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 என்ன பிஸி உங்க பிஸியை நீங்க டோட்டல் பண்ணி பாருங்க, ஜீரோ. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவே வாரம். இந்த தைரியம் எங்க தான் சொல்றதுக்கு? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை குறித்து அதிகமா நிறைய பேர் பேசுறது இல்லை சொல்லுங்க? அவங்க ஆயத்தம் இல்லை, பேசுறது இல்லை. ஏன்னா அவங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வீடு கட்டணும், நிறைய பொருள் வாங்கணும், நிறைய பேங்க் பேலன்ஸ் வைக்கணும், நிறைய நகைகளை பொருட்களையும் சேர்க்கணும். அதனாலதான் சொல்றது இல்ல. உங்களிடத்துல ஒன்றும் இல்லைனா, ஒரு கபடம் இல்லைனா, ஆண்டவரே நீங்க வாங்கப்பா, நாங்க ஆயத்தமாகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். வார்த்தையை விட்டுடாத, இந்த பூமியை விட்டுட்டு போகணும், பொருளை விட்டுட்டு போகணும். நம்ம கூடார வாசி ஒரு டிராவல் கேப் தான் நம்ம வாழ்க்கை. எல்லாத்தையும் விட்டுணும். நம்ம நிரந்தரமான வீடு அவருடைய ராஜ்யம். ஆயத்தமா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கண்களை முடிச்சு பிக்கலாமா? கிருபை மறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட பேசுனீங்க. இவ்வளோ செய்தியில் இந்த செய்தி என் இருதயத்தில் மன ரம்மியத்தை உண்டாக்குகிறது அப்பா. இவ்வளோ நாள் இந்த சந்தோஷத்தை தெரியாமல் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கு என் இருதயம் மகிழ்ந்து கழிக்கு வருகிறது. இந்த வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆயத்தப்படுத்தும். காணிக்க தசபாகங்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்க வருகையில நாங்கள் ஆயத்தமா இருக்கணும்ப்பா. நாங்கள் வந்து சேரணும். கிருபை செய்யும் ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படுத்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கிருபையை குறித்து ரொம்ப பேசிட்டு இருக்கிறோம். கிருபை ரொம்ப அவசியம். எதுக்கு தெரியுமா ரொம்ப அவசியம்? அவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். JRM கம்ஃபர்ட் டிவியை பாருங்க, மற்றவங்களுக்கு பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருகையை குறித்த 5 எபிசோடு நாங்கள் பேச போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஆசீர்வாதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனும், அப்பா உம்முடைய கிருபையின், உம்முடைய இரக்கங்கள் இந்த பூமிக்கு வருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் ஆசீர்வாதம் பார்த்து கேட்ட யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். காட் பிளெஸ் யூ. ஆமென்.